Hello everyone, welcome to our channel Tamil Kadal. அனைத்து கலாச்சார முன்னோடிகளும் இரண்டு கால்கள்ல நடப்பதில்லை. நான் என்ன சொல்ல வரேன் புரியலையா? மனிதர்கள் மட்டும்தான் கலாச்சார முன்னோடிகளா இருக்கணுமா என்ன? ஆமாங்க, வரலாற்றை மாற்றிய ஏழு விலங்குகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விலங்குகள் எப்படி வரலாற்றை மாற்றுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தொலைஞ்சு போன ஒரு உலக கோப்பைய ஒரு நாய்க்குட்டி கண்டுபிடிச்சு கொடுத்தது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குளோனிங் சாத்தியம் என்பதை நிரூபித்த டாலி முதன் முதல்ல அடல்ட் செல்ல இருந்து குளோனிங் செய்யப்பட்ட பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த செம்மறி ஆட்டுக்குட்டி டாலி. டாலி பிறந்தது July 5, 1996. ஒரு அடல்ட் டோனர் ஷீப்ல இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மற்றொரு ஷிப்போட எக் செல்ல செலுத்தப்படுது. இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட கருவில் மின்சாரம் செலுத்தப்பட்டு பின்னர் அது வாடகை தாயின் கருவில் செலுத்தப்படும் போது பிறக்கும் குட்டி டோனர்ஷிப்பின் ஜெராக்ஸ் காப்பி போலவே இருக்குங்க. இதை முதன் முதலில் நிரூபித்தது டாலி. நுரையீரலில் ஏற்பட்ட நோய் காரணமாக தன்னுடைய 6 வயதில் டாலி இறந்து போனது. ஆனால் டாலியை உருவாக்கிய குளோனிங் டெக்னிக் பின்னர் அறிவியலில் ஒரு பெரும் புரட்சியை உருவாக்கியது. 100 கணக்கான அமெரிக்க வீரர்களை காப்பாற்றியது செர் அம்மி அப்படிங்கிற ஒரு புறா. முதல் உலக போரின் போது இந்த ஹோமிங் புறா செர் அம்மி அமெரிக்க போர் படையினருக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தது. செர் அம்மி பிரான்சில் உள்ள அமெரிக்க ராணுவ சிக்னல் கார்ப்ஸ்க்கு தன்னோட சர்வீஸ்ல 12 செய்திகளை வழங்கியிருக்கு. 1918 அக்டோபரின் தொடக்கத்தில் அந்த புறா கொண்டு சேர்த்த செய்தி தான் மிகவும் முக்கியமானது. அப்போ மேஜரா இருந்த சார்லஸ் ஒயிட் விட்லசி மற்றும் 500க்கும் மேற்பட்ட வீரர்களை உணவு வெடிமருந்து எதுவும் இல்லாம தனது படை கொல்லப்படும் என்று அஞ்சிய விட்லசி தனது தோழர்களுக்கு புறா மூலம் தூதனுப்ப முயன்றார். முதல் 2 பறவைகள் கொல்லப்பட்டன. ஆனா செர் அம்மி பல தடைகளையும் தாண்டி தன் உயிரையும் பொருட்படுத்தாம இந்த செய்தியை வெற்றிகரமா கொண்டு சேர்த்தது. தாக்குதல் நிறுத்தப்பட்டு படை வீரர்களும் காப்பாற்றப்பட்டனர். செர் அம்மி துணிச்சலுக்காக கிராக்சைட் குரே பதக்கம் வழங்கப்பட்டது. 1919 செர் அம்மி இறப்பின் பிறகு அதன் உடல் பதப்படுத்தப்பட்டு ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்ல காட்சிக்காக வைக்கப்பட்டது. சிம்பன்சிகளின் உண்மையான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்திய டேவிட் கிரேபியர்ட் 1960 வரைக்கும் மனிதர்களால மட்டும்தான் கருவிகளை தயாரிக்கவும் பயன்படுத்தவும் முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதே வருஷம் November 4 ஜேன் குடால் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் டேவிட் கிரேபியர்ட் என்ற பெயர் கொண்ட ஒரு சிம்பன்சி ஒரு புல் தண்டை பயன்படுத்தி ஒரு கரையான் புற்றிலிருந்து கரையான்களை பிரிச்சு எடுக்கிறத கவனிச்சார். பின்னர் குடால் டேவிட் கிரேபியர்டும் மற்றொரு சிம்பன்சியும் சேர்ந்து மரக்கிளைகளை பயன்படுத்தி மீன்பிடி கருவிகளை உருவாக்குவதை கவனித்தார். முதன் முதல்ல சிம்பன்சிகளின் புத்திசாலித்தனத்தை வெளி உலகுக்கு கொண்டு வந்தது டேவிட் கிரேபியர்ட் தான் அப்படின்னு ஜேன் குடால் 2011 சொல்லியிருந்தார். இது பின் நாட்களில் குடாலின் ரிசர்ச்சுக்கு பெரிதும் உதவியது. வனவிலங்கு பாதுகாப்பை ஊக்குவித்த இயல்சா 1956 கென்யாவைச் சேர்ந்த கேம் வார்டனான ஜார்ஜ் ஆடம்சனும் அவரது மனைவி ஜாயும் ஒரு சிங்கக்குட்டியை தத்தெடுத்து அதுக்கு இயல்சா அப்படின்னு பேர் வச்சு அவங்க வீட்லயே வளர்த்துட்டு வந்தாங்க. அதுக்கு ஹண்டிங், காட்டுல எப்படி தனியா சர்வைவ் பண்றது இது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. சில ஆண்டுகள் கழித்து காட்டில் தனியாக விடப்பட்ட இயல்சா ஆச்சரியமூட்டும் வகையில அது தனியா சர்வைவ் பண்ணி காட்டுச்சு. 1960 ஜாய் எல்சாவை வளர்த்த அனுபவத்தை பற்றி பான் ஃப்ரீ அப்படின்னு ஒரு புக் எழுதினாங்க. 6 வருஷங்களுக்கு பிறகு இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படம் மக்களிடம் பெரும் வரவேற்பையும் பெற்றது. பின்னர் அந்த திரைப்படம் மக்களிடம் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனை ப்ரொமோட் பண்றதுக்கான படமாகவும் பெருமைப்படுத்தப்பட்டது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எல்சா தான். உயிர் காக்கும் மருந்தை வழங்கிய பால்டோ 1925 அலாஸ்காவில் உள்ள நோம் என்ற ஒரு மேற்கு கடற்கரை நகரத்தை ஒரு கொடிய டிப்தீரியா நோய் தாக்க தொடங்கியது. அந்த நோய் தொற்றை குணப்படுத்தக்கூடிய ஒரே சீரம்
பல மைல் தொலைவில் இருக்கும் சீட்டில் அப்படின்ற இடத்திலிருந்து வரவழைக்கப்படணும். ஃப்ளைட்ல கொண்டு சேர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக அங்கிருந்து அபிஷியல்ஸ் ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சாங்க. அதாவது நாய் சவாரி குழுக்களை பயன்படுத்தி அந்த மருந்தை கொண்டு சேர்க்க தீர்மானிச்சாங்க. அந்த குழுக்களை வழி நடத்தியது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சைபீரியன் ஹஸ்கி டாக் பால்டோ. அந்த சீரம் வழங்குவதற்காக நீண்ட தூரம் இரவில் பனி புயலையும் பொருட்படுத்தாம தன் உயிரையும் பணையும் வைத்து ஓடி மறுநாள் காலையில சென்றடைந்தது. இது நடந்தது பிப்ரவரி 2, 1925 ஆம் ஆண்டு. தன்னோட வீர செயலுக்காக பால்டோ அதோட ஓனர் கண்டர் காசன் அவரிடமிருந்து டேம் ஃபைன் டாக் அப்படின்ற பாராட்டையும் பெற்றது. ஒரு கொலை வழக்கை தீர்க்க உதவிய ஸ்னோபால் கேட். 1994 ஆம் ஆண்டு கனடாவில் உள்ள ஒரு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு சீரிய தீவில் ஒரு கொலை வழக்கு ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்துச்சு. ஷெர்லி டுவாக்வே அப்படின்ற 32 வயதுடைய பெண் காணாமல் போனார். பின்னர் அவரது உடல் பல மாதங்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டது. அவரது பிரிந்த கணவர் தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் கருதினாலும் அவரை தண்டிக்க எந்த ஆதாரமும் இல்லை. சில நாட்கள் கழித்து அந்த கொலை நடந்த காட்டில் இரத்தக்கரை படிந்த ஜாக்கெட், ஸ்னீக்கர்ஸ், வெள்ளை பூனை முடிகள் சில அடங்கிய ஒரு பேக் கண்டெடுக்கப்பட்டது. ஷெர்லியின் கணவர் டக்லஸ் பீமிஷ் ஸ்னோபால் என்ற ஒரு வெள்ளை பூனையை வளர்த்து வந்தார். யுனைடெட் கேன்சர் இன்ஸ்டியூட்ல இருக்கிற ஜெனட்டிஸ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த பேக்ல இருந்த பூனை முடிகளும் ஸ்னோபாலின் முடிகளும் ஒத்து போவதை கண்டுபிடிச்சாங்க. பாதிக்கப்பட்டவரின் உடலில் இருந்து எடுத்த சில ஆதாரங்களுடன் ஸ்னோபால் சாட்சியமும் சேர்ந்து பீமிஷை தண்டிக்க போதுமானதாக இருந்தது. ஒரு மர்டர் கேஸ்ல நான் ஹியூமன் டிஎன்ஏவை சாட்சியமா பயன்படுத்தியது அதுவே முதல் முறை. அதன் பிறகு நிறைய கேசஸ் சால்வ் பண்றதுக்கு செல்ல பிராணிகளோட டிஎன்ஏவும் பயன்படுத்தப்படுது. ஒரு கொள்ளையை தடுத்த பிக்கிள்ஸ் டாக், இது மற்றொரு ஹை ப்ரொஃபைல் ராபரி. 1966 ஆம் ஆண்டு ஜூல்ஸ் ரிமெட் ட்ராஃபி, அதாவது இப்போ நமக்கு தெரிந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் ட்ராஃபி தான். இந்த உலக கோப்பை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அந்த கோப்பையை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த லண்டன் சென்ட்ரல் ஹால்ல இருந்து திருடப்பட்டது. பிரிட்டிஷ் டிடெக்டிவ்ஸால கூட கண்டுபிடிக்க முடியல. ட்ராஃபியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு ரிவார்ட்ஸ் தரதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் சவுத் லண்டன்ல டேவிட் கார்பெட் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய பிக்கிள்ஸ்ன்ற நாய்க்குட்டியோட வாக்கிங் போயிட்டு இருந்தார். அப்போ பிக்கிள்ஸ் ஒரு சின்ன புதர் கிட்ட நின்னுட்டு குறைக்க தொடங்கியது. கார்பெட் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தேடும் போது ஜூல்ஸ் ரிமெட் ட்ராஃபி ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். ட்ராஃபியை கண்டுபிடித்ததற்காக நேஷனல் கெனைன் டிஃபென்ஸ் லீக் பிக்கிள்ஸ் நாய்க்கு வெள்ளி பதக்கம் வழங்கி சிறப்பித்தது. பின்னர் இந்த நாய்க்குட்டி த ஸ்பை வித் எ கோல்ட் நோஸ் அப்படின்ற ஒரு மூவியில நடிக்கிற வாய்ப்பையும் பெற்றது. பிக்கிள்ஸ் ஒரு போலீஸ் டாகும் இல்ல, ஸ்பெஷலி ட்ரெயின்டும் இல்ல, ஒரு சாதாரணமான செல்ல பிராணி தான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நேச்சுரலாவே நாய்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.